ராவண பார்வையாளர்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று காலையில் வந்த ஒரு வீடியோ, பரபரப்பான ஒரு செய்தியை வந்து கிளப்பிவிட்டுட்டு போயிருக்கிறது. மதன் ரவிச்சந்திரன் என்கிற அந்த பத்திரிகையாளர், பல டிவி நிறுவன தொலைக்காட்சி இதில் பணிபுரிந்தவர், கடைசியாக இப்பொழுது தினமலர் நாளேட்டில் வந்துட்டு சீனியர் சப் எடிட்டராக பணிபுரிந்துக்கிட்டே இருக்கிறார். இடையில ஒரு 6 மாதத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர் முன்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு. ஜேபி நட்டா முன்னிலிருந்து அந்த கட்சியில் சேர்ந்தார். அதற்கான காரணம் திமுக தரப்பிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள். அதுக்கு பின்னணி காரணம்னு போனீங்கன்னாக்கா, திமுக மீது சில குற்றச்சாட்டுகளை வந்துட்டு ஆதாரத்தோடு வைக்கிற அப்படின்ற பேரில் அவருடைய வெளியிட்டு இருந்த சில வீடியோக்கள், இது எல்லாம் சேர்ந்து அப்போ திமுக தரப்பு அவர் வந்து விரட்டிக்கிட்டு இருந்தது, ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு இருந்தார். அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக, அவர் பாதுகாப்புக்காக வந்து வேற வழி இல்லாத பாரதிய ஜனதா கட்சியிலே போய் சேர்ந்தார். இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொண்டு வந்து தூக்கி போட்டிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய, மாநில நிர்வாகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய கே டி ராகவன் அவர் மீது செக்ஸ் குற்றச்சாட்டு, கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி தலைவர்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவலாக பேச்சு வந்துட்டு இருக்குது. நாம் அப்படி அதை சுட்டி காட்டலை. கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து வலுக்கட்டாயமாக பேசி அவர்களோடு வந்து தகாத உறவுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில பொறுப்பாளர்கள் ரவி அவர்கள் வந்து ஒரு முறை கட்சி இந்த கூட்டத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப அதை பற்றி பேசப்பட்டதாக அதே தினமலர் நாளேட்டில் ஒரு அரை பக்கத்துக்கான கட்டுரை வந்து விரிவாக வந்திருந்தது. சில முக்கிய தலைவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முக்கிய தலைவர்கள் இப்படியான பலான விஷயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதால் வந்து மகளிர் தரப்பில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பெரிய சாபக்கேடாக இருக்கும், அதிருப்தியில் போயிட்டுருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றத பெரிய கட்டுறது. அந்த கட்டுரை வெளியான உடனே அதனுடைய தலைமையகத்திலிருந்து நிர்வாகிகள் தரப்பிலிருந்து அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு கருத்து வந்திருந்தது. வழக்கு போடுவதாக சொல்லியிருந்தார்கள், ஆனால் இதுவரை வழக்கு போட்டதாக தெரியல. கரு நாகராஜன் மட்டும் வந்து ஒரு வழக்கு நோட்டீஸ் அனுப்பினதா வழக்கு போட்டதா தகவல், ஆனால் கட்சி தலைமை வந்து அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது என்னன்னு அது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அந்த செய்தி வந்திருந்த போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே தான் ஒரு முக்கியமாகிட்டே இருக்குது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணிய சாமி, எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு விஷயத்தில் தலையிடுறாருனா அதில் நிறைய உள்ளர்த்தங்கள் வந்து புதைஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு செய்தி அந்த நேரத்தில் சொல்லியிருந்தார், ஆமாம் அந்த கட்சியில் இருக்கிறவ சிலாலாம் அப்படி தான் இருந்துட்டு இருந்திருக்கா, அவால் கட்சி வளர்ச்சி ஒன்றுமே கிடையாது, திமுக அதிமுகன்னு ஒட்டின்ட்டு அப்படியே பதவியை வாங்கிட்டு இருந்திருப்பா, கட்சி வளர்ச்சி அவாலாம் யாரும் பார்க்கறதோ அவெல்லாம் வந்து போக வேண்டியது தான் அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொன்னது மட்டும் இல்லாமல், தேவைப்பட்டால் அந்த வழக்கில் நானே வந்து வாதாடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இப்போ தான் சமீபத்தில் அது நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி மதன் ரவிச்சந்திரன் இன்று காலையில் அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்து, அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பெண் நிர்வாகியோடு கே டி ராகவன் வந்துட்டு அந்த தகாத செயலில் பேசி ஈடுபட்டதான அந்த காட்சி, அது வெளியே வந்ததுலேருந்து ஒரு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. பொதுவாக இந்த மாதிரியாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது தனிப்பட்ட விவகாரம், இது எப்படி எடுத்துகிட்டு பேச முடியும்? அது ஒருத்தருடைய 2 பேருக்குள்ளாக விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு அதுக்கான வியாக்கானம் பேசுகிறாங்க. அது தனிப்பட்ட நபர்கள் செய்கிறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அதை பயன்படுத்தி அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களை சில பேரை வந்து இந்த மாதிரி மாற்றி பதவி சுகம் வேறு வேறு காரணங்களை சொல்லி இப்படியாக செய்கிறதுக்கான விஷயங்கள் வந்து இதுதான் தவறு. அந்த போக்கை நீடித்தால் கட்சிக்குள் அந்த மாதிரி மகளிர்கள் வந்து உள்ளே வர்றதுக்கான பெரிய சிக்கல் எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்றது தான் அங்கே பேசு பொருளாகி இருக்கிறது. சரி, இந்த கே டி ராகவன் யார் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே இருக்கிற 30 ஆண்டுகளாக என்னை போல் பலரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக தான் இருந்தார் தொடக்க காலத்தில். இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன், அதிகாரத்துக்கு வந்தவுடன் பார்த்தா இவர் அப்படியே கொஞ்சம் நிமிந்து உட்கார ஆரம்பித்தார். அந்த பேச்சு தொனியெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாற தோணுச்சு. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராம் அம்மையார் அவர்களோடு எப்படி ஒரு தொடர்பு, நான் சொல்வது அரசியல் தொடர்பு, 2 பேரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த இதில் தன்னுடைய ஆட்கள் வந்து ஒருத்தர் வளர்கிறது வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பது வந்து வாடிக்கை. அந்த வகையில் ரொம்பவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு போனால் சந்திக்கிறது, போகிறது வர்றது, வேண்டப்பட்டதை செய்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய நெருங்கி ஒட்ட ஆரம்பித்தார் நிர்மலா சீதாராமன் அம்மையாரோடு. அப்படி தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய வட்டாரம்லாம் சொல்லுது. நிறைய தகவல் அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தாவே தெரியும்.
நிர்மலா சீதாராமன் அவர்களோடு போய் அடிக்கடி சந்திக்கிறது, அங்கே சில வேலைகளை செய்வது, அதன் மூலமாக தனக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொண்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து தான் அவர் வந்துட்டு கட்சியினுடைய மேல்மட்டம் வரைக்கும் மோடி அவர்களை வரைக்கும் ஈஸியாக போய் சந்திக்கிற அளவுக்கு அவர் பெரிய செல்வாக்குள்ள மனிதராக தன்னை உயர்த்தி கொண்டார். இது ஒரு பக்கம். இங்கே தமிழ்நாடு கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த செய்தி தொடர்பாளர் என்ற பேரில் வந்துட்டு யார் யாரெல்லாம் நீங்கள் அழைக்கணும், யார் அழைக்கக்கூடாது இப்படின்னு ஒரு கட்டுப்பாடு, இதில் நிறைய தலையீடு, இவரை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக கவனமாக இவரும் இன்னொரு அதே மாதிரி நிர்வாகி இருப்பாங்க. கட்சிக்கு நிறைய பேர் கீழ்மட்டத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பல பேர் பல இடத்துக்கு ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எங்கேயுமே போகாமல் அந்த பிள்ளையார் வந்துட்டு அம்மா அப்பாவை சுற்றிட்டு ஞானப்பழத்தை வாங்கின மாதிரி டெல்லியிலேயே அதிகாரத்தை மட்டும் இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கிறவங்களை ஒட்டிக்கிட்டு இங்கே வந்து எல்லா அதிகாரமும் செய்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இவங்களை வந்து இந்த ஊடக நீங்கள் ஏன் அவாலை கூப்பிட்டீங்க, இவாலை கூப்பிடுங்க, நீங்கள் அவாலெல்லாம் வந்து விவாதத்துக்கு கூப்பிடாதீங்க இப்படின்ற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு வந்து உயர ஆரம்பிச்சது. அது மட்டுமல்ல கட்சிக்குள்ளாகவும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள், இந்த மாதிரியான சில அதிகாரம்லாம் வந்து நிறைய இருந்து போகிற போக்கு தான் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு ஏகப்பட்ட அதிருப்தியை வந்து கிளப்பி கொடுத்துருக்குது. அந்த இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஏன் வருது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைவருக்கு முன்பிருந்தவர்கள் மீது கூட வந்து இந்த மாதிரி வந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் ஒரு 7-8 பேருந்து இருக்குது அப்படின்னு வேற மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பெரிய அளவில் சிக்கல் வருமா வராதான்ற பின்னணியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பிரபலமான கட்சியில் அவர் சேர்ந்திருக்கிறாரு, தேசிய தலைவர் முன்னாடி போய் சேர்ந்திருக்கிறாரு. மாநில கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மதன் ரவிச்சந்திரன் என்கிற தம்பி கட்சிக்குள்ளாக இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் வந்துட்டு சொல்கிறாரு. நான் சொன்னேன், பல முறை அவர்கிட்ட நான் சொன்னேன், இது வந்து இப்படி இருக்குதுன்னு, சரி நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னார். அதன் பேரில் தான் அந்த வீடியோவை போடுறேன். இதில் நிறைய சிக்கல் வருன்றதை வேளாவரியாக சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளே சேர்ந்து ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அரசியல் கள்ள உறவு அவர்களுக்குள்ளாக இருக்கிறது, அது இருக்குதுன்னு உண்மையானால் என் மீது நடவடிக்கைகள் ஏதாவது ஒரு விதத்தில் பாயும், ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அவர் இருந்த தினமலர் நாளேடு வந்து அவர் அந்த பதவியை வந்து அங்கிருந்து அவர் வெளியே அனுப்பியிருக்கிறது. மதியத்தின் மதியம் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் முறைப்படி அவரை நீக்கலை. ஆனால் அந்த தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுதுனாக்கா, அந்த சம்பவத்துக்கு பிறகு ராகவன் என்னிடம் வந்தார், ஆலோசனைக்கு பிறகு அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை, என்னால் இந்த கட்சிக்கு களங்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் என்னை வந்து நீதி அதை வந்து சட்டப்படி எதிர்கொள்கிறேன், இது எல்லாமே வந்துட்டு போலியானது அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னு ஒரு அறிக்கையில் எழுதுறது மட்டும் இல்லாமல் மதன் ரவிச்சந்திரன் என்னை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு வீடியோ இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டார். நான் வாய் மூலமான தகவல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, அதனால் முறைப்படி அந்த வீடியோவை ஒப்படைங்க, அதை நான் பார்த்துட்டு அதில் என்ன வந்து இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது முறையும் தொடர்பு கொண்டிருந்தார், அப்பவும் அதை தான் சொன்னால். மூணாவது முறையாக இது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். அது இந்த காலதாமதமாக எடுத்தும் கவுத்தன்லாம் செய்ய முடியாது, நீங்கள் முறையாக உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் கொடுங்க, நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறீங்களே அந்த வீடியோக்கள் எல்லாம் கொடுங்க, விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் அவர் வந்து தொடர்ச்சியாக நம்பப்பட்டேன், சரி நீங்கள் என்ன நடவடிக்கை நீங்கள் போடுறதுனா போட்டுன்னு ஒரு தகவல் தான் நான் அனுப்பிச்சேன், அதனால் என் பேரில் அனுமதி பெற்று அதை வெளியிட்டதாக அவர் சொல்கிற மாதிரியான போக்கு வந்து தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பொதுவாக கட்சிக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதை வந்து விரும்பலை அப்படின்றதையும் அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் முறைப்படி அவர் கட்சியில் ஒப்படைச்சிருக்கணும், அது விசாரணைக்கு பிறகு தான் எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை பற்றி தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு இந்த மாதிரி செய்து உள்நோக்கம் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். இது வந்து இப்போ சொல்லி கிட்டத்தட்ட மதன் ரவிச்சந்திரன் அந்த கட்சி கை கழுவுகிறதா அப்படின்ற ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆனால் வெளி வட்டாரங்கள் என்ன சொல்கிறதுன்னா அண்ணாமலையினுடைய அவர்களுடைய சப்போர்ட்டில் தான் மதன் ரவிச்சந்திரன் ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு ஆதரவு இருக்க போய் தான் இந்த வீடியோவை வெளியிட்டார். பெரிய அளவில் பற்றி எரிஞ்ச உடனே இந்த டெல்லி வரைக்குமாக அந்த சர்ச்சை வந்து இன்றைக்கி போயிருக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே இதில் வந்து தான் பலிகடா ஆயிடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை அவர்கள் இப்படியாக ஒரு அறிக்கையை மறுத்து கொடுத்திருக்கிறார். நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு தான் நடந்தது, அவர் நடவடிக்கை எடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் இதை வந்து சரியின் தலையாட்டி இருக்கிறாரு, சில விஷயங்களுக்கு களை எடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் செய்து தான் இதை செய்தால் தான் கட்சி வந்து நல்ல முறையில் செயல்படும், சில பெருந்தலைகள் இப்படியாக உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்துக்கிட்டு கட்சி வளர்ச்சியை பார்க்காம இப்படியான செயல்களை செய்துட்டு இந்த பஞ்சாயத்தே கட்சிக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்றது ஒரு வேளை அண்ணாமலை நினைத்து செய்திருக்கலாம். இப்போது நிலைமை மாறின உடனே அவர் வந்துட்டு உடனே இது வந்து வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அவருக்கு அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பக்கம் இருக்குது, சுப்பிரமணிய சாமியினுடைய ஒரு ஆசை நிறைவேற்றப்பட்டதா அவர் ஒரு வேளை பின்னணியில் இருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அவ எல்லாம் அப்படி தான் இருந்திருக்கா
கட்சி வேலை யாரும் பார்க்கறதில்ல, எல்லாம் திமுக ஆதரவு ஒட்டிண்டு பதவி வாங்கிட்டு இருந்திருக்கிறார், எல்லாமே மேக்சிமம் திமுகவுக்கு ஆதரவான ஆள் என்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். தேவைப்பட்ட நடவடிக்கை எடுப்பேன், ஒருவேளை அவருடைய சப்போர்ட்ல இதை வந்து துணிஞ்சு இப்படியாக நடந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வையும் இதில் இருக்கிறது. இப்படியான கேள்விகளும் சில பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரொம்ப நாட்களாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ளாக தலையிடக்கூடாது, அதை நாங்களே பார்த்துக்கோன்ற மாதிரின்னு அவங்க ராகவன் எல்லாமே ஒரு செட்டு ஒரு வேவ் லென்த்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்டது. சுப்பிரமணிய சாமி எதையுமே தலையிடாத சூழ்நிலை இங்கே இருந்துக்கிட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்தாங்க மோடி மூலமாக. அதனால தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை தாக்கி அதாவது அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிர்மலா சீதாராமக்கு எதிராக அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும், நிறைய வந்து மோடிக்கு எதிராகவும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராகவும் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அறிக்கையெல்லாம் கொடுத்தது நடந்திருக்கிறது. ஒருவேளை மதன் ரவிச்சந்திரன் அந்த பின்னணியோடு டாக்டர் சுப்பிரமணிய சாமியினுடைய ஆதரவு பின்னணியோடு வெளியிட்டிருக்கின்றார் என்ற சந்தேகமும் இதுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் செய்வதாக இருந்தால் சுப்பிரமணிய சாமியினுடைய ஆட்டம் வேற மாதிரியாக இருக்கு. இது வந்து இப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார், இதோட ஒன்று பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக என்னென்னா, கேடி ராகவன் இந்த இப்போ தான் இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே ஓடிட்டுருக்கு, பெரிய அளவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு தான் அந்த சிவசங்கர் பாபா பள்ளிக்கூடனுடைய அந்த சிவசங்கர் பாபா மீதான அந்த பாலியல் வழக்கு, சிறுமிகள் பள்ளி மாணவிகளை சில பேர் தவறாக பயன்படுத்தியது அப்படின்ற அந்த வழக்கு வந்து வருது. அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக வந்து இந்த கேடி ராகவன் பொறுப்பில் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் அவருக்கு தெரிஞ்சு தான் வந்து சில விஷயங்கள் உள்ளே நடந்திருக்குது. ஏன்னா கேடி ராகவனுடைய மனைவி அந்த பள்ளிக்கூடத்தில் சிவசங்கர் பாபா பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு டான்ஸ் டீச்சராக இருக்கிறாங்க. அந்த வகையில் அங்கே போகிறது வர்றது சிவசங்கர் பாபாவோட நெருங்கிய பழக்கம் இப்படி நீண்ட நாட்களாக அங்கே இருந்திருக்குது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணுன்றாங்க. கட்சி மகளிர் அணிகளுக்குள்ளார இப்படிலாம் உள்ளே நுழைந்து சில சலுகைகள் செய்து தருவதாக இல்லை வேறு ஏதேதோ காரணங்களை சொல்லி இப்படிலாம் பயன்படுத்தி தனக்கு ஆசைக்கு இணங்குமாறு சில விஷயங்களை செய்யக்கூடிய இந்த கேடி ராகவன் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு சிவசங்கர் பாபாவினுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கேயும் இப்படியாக செய்திருக்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம், ஏன் அந்த பள்ளியினுடைய விவகாரத்தில் கேடி ராகவனை சரியாக விசாரிக்கல அப்படின்ற பேச்சு இந்த இடத்துல வருது. ஏன்னா இங்கேயே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆள் அங்கே ஒன்று வேறு என்ன மாதிரிலாம் செய்திருப்பார், எத்தனை பேரை மிரட்டியிருப்பார், ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இவர் ஒரு ஆள் என்ற மாதிரி தான் உள்ளே இருந்துகிட்டு இருந்தார் அதிகாரத்தோடு. அது நம்ம சொல்லலை, இந்த சண்முகராஜன்ற ஒரு ஆக்டர் அவர் வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தார், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் பாபா மேலே அந்த சிவசங்கர் பாபா மேலே எந்த வித குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. நாங்கள் அப்போது வந்துட்டு எப்படியாவது இவர் வந்து பாபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடி ராகவன் கிட்ட பேசணும். கேடி ராகவன் அப்போ என்ன சொன்னார், அவள் வந்து பத்திரமாக இருக்கிறா எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதல்வர் அவருடைய கண்ட்ரோலில் கெஸ்ட் ஹவுஸில் பாதுகாப்பாக இருக்கிறாரு. இது விஷயமாக நான் நிர்மலா சீதாராமன் அம்மாவிடம் பேசியிருக்கிறேன், அவருக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொன்னதாக சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருப்பார் அந்த நடிகர். இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. ராகவன் வந்துட்டு அந்த பாபாவை காப்பாற்றுவதற்காக எங்கள் டெல்லி வரைக்கும் எங்கே தங்க வச்சுக்கிறா இருப்பாங்க, எங்கள் யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட தங்க வச்சுட்டு நிர்மலா சீதாராமன்ட்டையும் பேசியிருக்கிறார் என்ற விவகாரத்தை அவரே பேட்டியில் கொடுத்துருந்தார். நான் பேசும்போது எங்களிடம் அப்படி சொன்னார்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவ்வளோ பின்னணி இருக்கிற நபர் இப்போ அந்த பாபா உள்ளே போயிட்ட உடனே ஒரு 30 அடி ஆட்களோடு போயிட்டு அந்த மொத்தமாக 1000 கோடி ரூபாய் சொத்து அப்படிந்து அட்டையை போடுறதுக்கான வேலையை செய்துட்டு இருக்கிறாரு. அதுக்கான அந்த பள்ளி நிர்வாகி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்மா சீதா சீனிவாசன் அவர்கள் வந்து கையில் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து சில வேலைகளை செய்கிறாங்க. அந்த ரவுடிகளை வந்து உள்ளே இறக்கியிருக்கிறாரு கேடி ராகவன் அப்படின்றது. பணத்துக்காக சொத்துக்கு மொத்தமாக அட்டையை போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அங்கே இப்படியான பாலியல் விஷயங்களை ஏன் செய்திருக்க மாட்டார், இங்கே இவ்வளோ சுதந்திரமாக இவ்வளவு கட்டி மீறி கட்சிக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதா வந்து 4 வீடுகளில் 4 பகுதியில் 4 இடத்துல இந்த மாதிரி நிறைய பேர் அழைச்சிக்கிட்டு போனதா ரவிச்சந்திரன் மத ரவிச்சந்திரன் வந்துட்டு அவர் சொல்கிறார். 4 வீடுகளில் சில இடங்களில் அந்த மாதிரி அங்கங்கே நிர்வாகிகளை அழைச்சிட்டு போனதெல்லாம் வந்து நடந்திருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கேயும் வந்துட்டு தன்னுடைய அந்த வக்கர புத்தியை பாலியல் வக்கர புத்தியை செய்திருக்க மாட்டார் என்பதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? ஆக அந்த இடத்துல போலீஸ் ஏன் அவர் விசாரிக்காமல் தவிர்த்தது அப்படின்னா அவருக்கு எல்லா கட்சியிலையும் அதிமுகவிலையும் சரி திமுகவிலும் சரி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு இருக்குது, அதை சொல்லி அவர் வந்து தப்பித்ததாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இறுதியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு மதன் ரவிச்சந்திரன் இப்போ பாஜக கை கழுவுமா, கிட்டத்தட்ட உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறார். அது தெரியாமல் எனக்கு வந்து என்னுடைய இது பார்வைக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வராமல்
நான் உண்மை பொய்னு எதுவும் சொல்வதற்கு முன்பாக ஆராய்ந்து சொல்வதற்கு முன்பாக அந்த வீடியோ அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த உள்நோக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், அவர் கட்சிக்குள்ளேருந்து கட்டம் கட்டுற மேலே எதனா செய்வாங்க. அப்படி நடக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியை நோக்கி தொடர்பு எடுக்க வேண்டும். ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கணும்ல, தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை, அரசியல் பாதுகாப்பு. ஒரு ஒரு கட்சியுமா விரட்டிக்கிட்டு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. இல்லை அவர் வந்து ஊழல் செய்யலை, முறைகேடு செய்யலை, அல்ல தப்பான விஷயங்கள் எதுவுமே செய்யலை, சில அநீதி நடக்கிறது அது வெளியே சொல்லணும்னு சொல்கிறப்ப அதனால் வரக்கூடிய துரத்தல்களை வந்துட்டு ஓடி ஓடி எங்கே ஒரு இடத்துல பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னா பாஜகவில் போயிருந்தார். பாஜகவும் இப்போ கை கழுவுமா அப்படின்ற நிலைமையில் வரப்ப எங்கே அடுத்ததுன்னா காங்கிரஸ் நோக்கி போகணுமா, இல்லை ஒருவேளை காங்கிரஸினுடைய பின்னணியில் இருந்துக்கிட்டு தான் இதெல்லாம் வந்து செய்கிறாரா, கட்சிக்குள்ளார அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ஒருவேளை தகவல் காங்கிரஸுக்கு கொண்டுட்டு போயிருக்கலாம். காங்கிரஸுடைய பின்னணியில் அந்த கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அம்பலப்படுத்தி ஒரு பெரிய டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலையும் சில பேர் வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி செய்தால் அது அதுக்கு ஒரு பெரிய பக்க விளைவாகவும் பின்விளைவாகவும் இருக்கும். என்னென்னா இந்த கேடி ராகவன் வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் 7-8 நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் சமீபத்தில் அதில் சொல்லக்கூடாது ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்காக ஒருத்தருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் உட்பட அந்த கட்சிக்குள்ளே நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பேரில் இருக்கிறது, பழைய ஆட்கள் எல்லாருமே. அப்போ அந்த மாதிரியானவர்களுடைய அந்த வீடியோ எல்லாம் வெளியே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால் வந்து மதன் ரவிச்சந்திரனை பாஜகவிலிருந்து வெளியேற்றுவார்களா அல்லது வெளியேற்றாமல் வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது செய்வார்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. வெளியேற்றினால் அடுத்த ஒரு சரியான இடம் அவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆதரவு கொடுத்தாங்க, தேசிய அளவில் வேறு இடம் இல்லை அப்படின்ற ஒரு போக்கு தான் நிற்கிது. இங்கே திமுக அதிமுகவை நம்பி அவர் அரசியல் செய்ய முடியாது, தேசிய கட்சியை நம்பி அரசியல் செய்ய முடியும். அப்போ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலை தான் இங்கே இருக்குது. அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி மதன் ரவிச்சந்திரனை விரட்டுகிறதா அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதில் இன்னொரு விஷயமும் வருது. ஏன் அந்த இந்த இடத்த ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்கான இன்னொரு காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி சகோதரி ஜோதிமணி அவர்கள் வந்துட்டு காவல்துறை தலைவரை சந்தித்து கேடி ராகவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெண்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வந்து பெண்களை வந்து இப்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி காவல்துறை தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்கிறார். இப்போ மதன் ரவிச்சந்திரனுக்கு காங்கிரஸ் பக்கபலமாக இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே அச்சுறுத்தலுக்குள்ளாக கிட்டத்தட்ட மதன் ரவிச்சந்திரன் வந்து போயிருக்கிறாரு. நம்பி இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி அங்கே வந்து இதுக்கு மேலேயும் இருக்க முடியுமா, அல்லது அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்களா, இருந்தாலும் எப்படியாக வைத்து கொண்டிருப்பார், அங்கே வேறு என்ன நெருக்கடி வரும், அந்த வீடியோவை எடுக்க சொல்லுவாங்களா, இல்லை வேறு இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் சுத்தமாக பறிப்பதற்கான வழி இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியும் திமுக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அதிகார மையமும் சேர்ந்து ஏதாவது நெருக்கடி கொடுக்குமா அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு பக்க குரலாக காங்கிரஸ் அவங்களுடைய எம்பி ஜோதிமணி அவர்களுடைய புகார் வந்து டிஜிபி கிட்ட போயிருக்குது. இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கட்சிக்குள்ளாக நடந்த ஒரு விஷயத்தை எதுக்கு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு விசாரணை நடத்தணும் அப்படின்னு, பாதிக்கப்பட்ட யாராவது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம், இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. குறிப்பாக வந்துட்டு சகோதரி ஜோதிமணி அவர்கள் வந்துட்டு இப்படியான அநீதிகளுக்கு எதிராக தொடக்கத்திலிருந்து போராடக்கூடிய ஒரு பெண்மணியாகத்தான் இருக்கிறாரு. அது தன் கட்சிக்குள்ளாக இருந்தாலும் சரி, விசாரணை நடவடிக்கை அப்படின்றதுல வந்து அவர் மாற்று கருத்து இல்லாதவராகத்தான் இருந்தார். அந்த வகையில் தான் அவர் வந்து குதித்தெழுந்து புகார் கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் எதனா இருக்குதா இல்லையான்னு போக போகத்தான் தெரியும். அது மதன் ரவிச்சந்திரன் மீதான நடவடிக்கை இன்னும் எங்கே நகர்த்தப்படுகிறான்றதை பொறுத்து இருக்கிறது. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இப்படி ஒரு பெரிய சம்பவம் வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் வந்துட்டு நித்யானந்தாவுடைய இந்த மாதிரியான பலான வீடியோகளை எடுத்து போட்டு இருக்கக்கூடிய பெரிய அளவில் லாபி செய்த அந்த திராவிட ஊடகங்கள் எல்லாம் இதில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தது. அப்படியே மௌனமாக கள்ள மௌனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் சார்ந்த வலைதளத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பெரிய மௌனத்தில் இருக்காங்க, ஒரு சிலரை தவிர. நான் சொல்கிறது பிரதான நபர்கள் எல்லாம் ஒரு பெரிய மௌனம். இதை வந்து கேடி ராகவன் எடுத்து பாஜக மூலம் பாஜக எதிர்ப்பை சம்பாதிக்கணுமான்னு ஒன்று. கேடி ராகவன் பெரிய செல்வாக்கில் இருக்கிறவர், டெல்லி செல்வாக்கில் இருக்கிறவர், அவருடைய தலைவர் நமக்கு வெறும் இந்த நேரத்தில் அவரை நம்ம அனுசரிச்சுக்கிட்டாக்கா அவர் மூலமாக நிறைய காரியம் செய்யலாமா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அல்லது பாரதிய ஜனதா கட்சி அசிங்கப்பட்டு விடக்கூடாது, அதை தடுக்கும் நடவடிக்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள்லாம் நம்புகிறதா நடந்து கொள்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இதுக்குள்ளாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரண விஷயங்களை வந்துட்டு பேசி பெரிய பரபரப்பாக்கிட்டு இருக்கிற இவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது, ஒரு செய்தியும் இதுவரை காணும். அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் மதன் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு விஷயம், அதாவது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாகி இருந்தால் என் மீது ஏதாவது ஒரு பழி வழக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கான இடமும் இந்த இடத்துல இருக்குது.
இது தொடக்க கட்டம் தான். இதனுடைய அடுத்தடுத்த திருப்பு முனைகள், பரபரப்பு திருப்பு முனைகள் வந்து இனிமேல் தான் வரும். தொடர்ந்து வீடியோக்கள் வருமா, தொடர்ந்து மதன் ரவிச்சந்திரன் மிரட்டப்படுகிறாரா, அவர் காங்கிரஸை நோக்கி நகர்கிறாரா நகர்கிறாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இருக்கிறாரா, இருந்தால் அவருடைய நிலைமை என்னவாகும்? அந்த அண்ணாமலை கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அவர் எல்லாமே ஒரு குழு போட்டிருக்கிறாரு. அந்த குழு வந்துட்டு மதன் ரவிச்சந்திரன்கிட்ட அந்த வீடியோக்கள் எல்லாம் வாங்கி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லுது. அது என்னவாகும் தொடர்ந்து நம்ம வந்து ராவணா இணையத்தில் விவாதிப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.